புதிய இந்தியா என்பது ஒரு நாடு மட்டுமல்ல அது தியாகம் அன்பு கருணை உள்ளிட்டவைகளின் மகத்தான கலவையாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். காஷ்மீரின் கார்கிலில் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் இன்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வீரர்களுடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது தமக்கு பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டார். வீரர்களுக்கு தீபாவளி வாழ்த்து கூறிய பிரதமர் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நாட்டை காக்கும் பணியில் வீரர்கள் சிறப்பாக பணியாற்றுவதாக பாராட்டிய பிரதமர் இந்தியாவை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தால் நாட்டின் முப்படைகளும் தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றார். இந்தியா எப்போதும் போரை கடைசி முயற்சியாக கருதும் என்றும் உலகில் அமைதி நிலவ வேண்டுமென பிரச்சாரம் செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். एक और देश की संप्रभु सीमा और दूसरी ओर उसके समर्पित सिपाही, एक और मातृभूमि की ममतामय मिट्टी और दूसरी ओर उसे चंदन मनाकर माथे पर लगाने वाले आप सब मेरे वीर जवान साथी जांबाज नौजवान, इससे बेहतर दिवाली मुझे और कहां नसीब हो सकती है। கடலை பாதுகாக்க ஐஎன்எஸ் விக்ராந்த், நீருக்கு அடியில் பாதுகாக்க அரிஹந்த், வானத்தை பாதுகாக்க தேஜஸ் உள்ளிட்டவைகள் நமது பலம் என குறிப்பிட்ட பிரதமர் தேசபக்தி என்பது தேவபக்திக்கு சமம் என்றார். நாட்டின் துணிச்சலான வீரர்கள் தம் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கும் போது ஒரு தேசம் அழியாததாக மாறும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். मेरा परिवार आप ही सब है। मेरी दीपावली की मिठास आपके बीच बढ़ जाती है। मेरी दीपावली का प्रकाश आपके बीच है और अगली दिवाली तक मेरा पथ प्रशस्त करता है। मेरी दीपावली का उल्लास आपके पास है, मेरी उमंग आपके साथ है। मेरा सौभाग्य है मुझे बरसों से दिवाली आपके बीच बॉर्डर पर आकर मनाने का अवसर मिल रहा है।